விஜய், கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய வைரஸை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இப்ப புதுசா வந்து ஒரு வைரஸ் வந்திருக்கு. அந்த வைரஸுக்கு பேர் தான் வந்து லாங்கியா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸுமே வந்து சீனால வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த வைரஸ் முதல்ல வந்து மனிதர்கிட்ட வந்து வர கிடையாது, அதாவது மிருகங்கள்கிட்ட மட்டும்தான் வந்து இந்த வைரஸ் வந்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இது மிருகங்கள் மூலமா மனிதர்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படி வந்து மிருகங்கள்ல இருந்து மனிதர்களுக்கு வரும் அப்படின்னு பாப்பீங்க. இதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு ரீசன் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனால இருக்க மக்கள் வந்து அதிகமா சாப்பிடுறது இந்த காட்டு விலங்குகளை வந்து அதிகமாவே வந்து சாப்பிடுறாங்க. அதனால இது வந்து காட்டு விலங்குகள் மூலமா மனிதர்களுக்கு வந்து ஈஸியா வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து மனிதர்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கு சொல்ற ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மனிதர்கள் மூலமா மறுபடியும் வந்து மியூட்டேஷன் வந்து அடைஞ்சு திரும்ப இது வந்து மனிதர்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கும் வந்து ஒரு சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்குமே வந்து சீனால 35 பேருக்கு மேல இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க வந்து ஒரு ஹை அலர்ட்டும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் வரும்போது உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு, தலைவலி, காய்ச்சல், பாடி பெயின்ஸ், வாமிட்டிங் அப்படின்ற இந்த மாதிரியான ஏகப்பட்ட சிம்டம்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரியான ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா மறக்காம டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பாத்துருங்க. ஏன்னா இந்த வைரஸுக்கு இது வரைக்கும் வந்து மெடிசினே வந்து கண்டுபிடிக்க கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.